நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் வீட்டில் உரிமையாளரை வடநாட்டை சேர்ந்தவர்கள் கொலை செய்ததுடன் அவரது கணவரை மின்சார செலுத்தி கொலை செய்ய முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூரின் அன்னூரை அடுத்து கனவுநுரை கிராமத்தை சேர்ந்த விவசாயி மயில்சாமி, இவரது மனைவி ராஜமணி, இருவரும் தனியாக வசித்து வந்த நிலையில் வீட்டில் டைல்ஸ் ஒட்டுவதற்காக 3 வடமாலை தொழிலாளிகளை நியமித்துள்ளனர். பணிகளை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வீட்டிலேயே தங்கியிருந்து வேலைகளை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு 12 மணி அளவில் ராஜமணியை எழுப்பி குடிக்க தண்ணீர் கேட்டுள்ளனர். ராஜமணியும் கதவை திறந்து வைத்துக் கொண்டே தண்ணீர் எடுக்க சென்றுள்ளார். அப்போது உள்ளே நுழைந்த 3 ராஜமணியை உருட்டுக்கட்டையில் அடித்து கொலை செய்தனர். மனைவியின் அலறல் சத்தம் கேட்டு எழுந்து வந்த மயில்சாமியை கட்டி வைத்து அடித்துள்ளனர். ராஜமணியின் உடலை சாக்கு முட்டையில் கட்டி வீட்டிலிருந்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். மயில்சாமியின் உடலில் மின்சாரத்தை பாய்த்து கொலை செய்ய முயன்றுள்ளனர். இவரது சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் எழுந்து வரவே பின் வாசல் வழியாக தப்பிவிட்டனர். உடனடியாக மயில்சாமியை மீட்டு ஆனூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவலறிந்த போலீசார் மோப்பநாய் மற்றும் தடவியல் அதிகாரிகளின் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.